राजेश्वरी தீப்பிட்டியே காணல வரவல் என் முன்னாடி இத்தனை வழக்கு கொளுத்தி வச்சிருக்கல பரவாயில்லடா என் பொண்டாட்டி அப்படி அவன் குடிச்சிட்டு வருவானு அவனுக்கு தோதா இருக்கட்டும்னு முறுக்கு சீதை ஜிலேபி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிற அவசரம் அம்மனுக்கு படையல் வச்சிருந்த இடத்துல இப்படி ரசிங்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே பூஜையோட புனித தன்மையை கெடுத்துட்டீங்களே பூஜை தினம் விரதம் விரதம்னு விளக்கண்ணில சாம்பார் வச்சு வயிறு கெட்டு போச்சு இந்த பாரு ஆட்டுத்தலை இதுல மொச்சை கொட்டை போட்டு மொஜ்ஜா ஒரு குழம்பு பிரமாதமா இருக்கும் அம்மா அங்காள பரமேஸ்வரி இவர் அறியாம செஞ்ச பழைய ஆத்தா பெரிய மனசு பண்ணி நீதான் மன்னிக்கணும் மன்னிச்சிருவா சொல்லிட்டேன்ல சிகரெட் வருஷம் வயசு கூடிட்டே போகும் ஆனா உனக்கு மட்டும் குறைஞ்சிட்டே வருது அது எப்படி மன்றத்தை சேர்ந்த மத்த பெண்கள் வந்துருவாங்க மருவத்தூர் கோயிலுக்கு போகணும் மன்றமாவது கோயிலாவது ராஜேஸ்வரி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம் முதல்ல புருஷனுக்கு தொடாதீங்க போகக்கூடாத வழியில எல்லாம் போய் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரணும் தான் 40 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன் நீங்களே என் விரதத்தை கெடுத்துறாதீங்க அடிப்படி பயிற்சி நான் விட்ட பணம் நீ பட்டி கெடுக்கிறதுனால வந்துருமா நீ விரதம் இருக்கிறதுனால உன் ஆத்தா கோயில் வேப்ப மரத்துல இருக்கிற இலையெல்லாம் நோட்டு நோட்டா மாறிடுமா விரதமாவது வெங்காயமாவது அறிவு கேட்டவள வாடி எடுத்து கும்பிட்டு என்ன ராஜேஸ்வரி உடம்பு சரியில்லையா உட்கார் 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 ஒண்ணு இல்லைங்க ஓஹோ இந்த செத்து போன கற்பகத்தையும் நினைச்சிட்டு இருக்கியா என்ன பண்றது போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வா வெளியில போயிட்டு வருவோம் எங்க சினிமாவுக்கு போயிட்டு வர்ற வழியில அப்படியே பேங்க் போயிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வருவோம் செலவுக்கு ஏன்னா கற்பகத்துக்கு அப்புறம் கையெழுத்து போடுற உரிமை உனக்கு தானே இருக்கு அதான் என்ன மன்னிச்சிருங்க அவ பணத்துல இருந்து பைசா கூட நான் தரமாட்டேன் கற்பகம் ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிட போறேன் அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும் பைத்தியம் பைத்தியம் ராஜேஸ்வரே முதல்ல உயிரோட இருக்கிற உன் ஆம்பளை மனசை திருப்திப்படுத்த பாரு வருமா எனக்கு ஏராளமா செலவு பண்ணியே பழக்கமாயிடுச்சு இப்ப நீ செலவு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க பழையபடி கடத்தல் கள்ளச்சாராயம் இறங்க வேண்டியதான் வேற வழி ஐயோ உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மறுபடியும் அந்த கேவலமான வாழ்க்கைக்கு போயிடாதீங்க நான் அந்த கேவலமான நிலைக்கு போகக்கூடாதுன்னா சொத்து கோயிலுக்கு போகக்கூடாது என் கைக்கு வரணும் என்ன பாக்குற நல்லா யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வா இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஜாக்கிரதை
கேல மாப்பிள்ளை இதாண்டா பொண்ணு நல்லா பாத்துக்க ஆமா அப்புறம் காலத்தான் பார்த்தேன் மூஞ்சிய பார்க்கலன்னு சொல்லிடாத ஆமா ஆமா இந்த காலத்து பசங்க எதை ரசிக்கறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது கேல நிமிந்து பாருடா அப்புறம் பொண்ணு நீயா அதுவாங்கற சந்தேகம் வந்தற போது मन कल्याण ஏழ வீட்டு பொண்ணா இருந்தாலும் பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஏண்டா சேத்துல விழுந்த நெல்லுங்கிறதுக்காக சோத்தை உதிக்கி அவச்சிரறோம் அதுக்காக சேத்துல விழுந்ததே சேத்து தின்னுறது இல்ல ஏண்டா நீ இப்ப என்னதான் சொல்ற நான் எதையும் சொல்ல விரும்பல இப்ப நீங்க வர்றீங்களா நான் போட்டா நில்லுங்க நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் சுந்தரம் அந்த பொண்ணு உன்கிட்ட எதையும் சொல்லணும்னு ஆசைப்படுற मंत्री அது என் கண்ணதிரல நடந்த கதை தானே அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க அவங்க உங்களை அடிச்சு போட்டுட்டேன் என்ன ஏத்திட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா இதுதான் நடந்தது எந்த ஆதரவும் இல்லாம நின்ன எனக்கு இந்த ஆதாரம் துணை இருந்தா ஆமா இந்த மருவத்தூரடா இந்த மானத்தை காப்பாத்தனா நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் இது சத்தியம் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக இல்ல நான் கெட்டு போனவங்கற தப்பான எண்ணத்தோட நீங்க இந்த வீட்டு வாசப்படிய தாண்ட கூடாதுங்கிறதுக்காக தான் இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதும் நடத்துறதும் உங்க கையில இருக்கு ஓம் சக்தி ओम शक्ति ओम शक्ति सुंदरा ओम शक्ति ओम शक्ति पराशक्ति என்னால நம்பவே முடியல நீ அங்க பிரதட்சணம் பண்ற இன்னைக்கு ஒரு நாள் பண்ணி பிரயோஜனம் இல்லப்பா நான் செஞ்ச பாவங்களுக்கு ஆயுள் பரிந்தரமும் அங்க பிரதட்சணம் பண்ணனும் என்ன ராஜலிங்கம் இந்த ஊர்ல எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தா அதுக்கு உறுதுணையா நான் இருந்தனே அதா ोलो मेलमूर आदिपराशक्ति உன்னையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பாவி கெடுத்துட்டானே என்னது ராஜலிங்க அந்த பொண்ண கெடுத்துட்டானா அம்மா நிஜமாவா சத்தியமா என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அவ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டத அவள நான் கேள்விப்பட்டேன் என்னப்பா ராஜலிங்கத்தோட இத்தனை நாள் பழகுற அவன பத்தி புரிஞ்சிக்காம இருக்கறியே பவானி கெட்டு போனவளா என் மனைவி கெட்டு போனவளா என்னப்பா சொல்ற அந்த பொண்ணு உன்னுடைய மனைவியா நான்
ஒரு மாதிரியா லடி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் என்னாச்சு உங்களுக்கு இப்ப என்ன வந்தது இன்ன என்னடி நடக்கறோம் வா சொல்ல இந்த அம்மா சக்தி உள்ளவ தானே அதுல என்ன சந்தேகம் ஊமைகளை பேச வைக்கிறதாவ உண்மைக்கு மாறா பேசுறவங்களை ஊமையாக்குறதாவ இல்லையா கண்ண குடுக்குறதாவ கண்ணறிய பொய் சொல்றவங்களை கண்ண பறிக்குறதாவ இல்லையா ஒரு அஞ்சு உண்மைக்கு இப்ப நான் புதல் தரணுமா இல்ல அது உண்மையா தான் இன்னேரவும் பேச்சு பறிக்கப்பட்டு நீ ஊமையா இருக்கணும் பார்வ பறிக்கப்பட்டு குருடா இருக்கணும் நானா எதுக்கு நீ என்ன சொல்றீங்க துரோகி இன்னும் நான் என்கிட்ட நடிக்கிற மரியாதையா சொல்ல அன்னைக்கு ராஜலிங்கம் உன்னை கெடுக்கல அம்மா தடுத்து காப்பாத்திட்டான்னு சத்தியம் செஞ்சியே அது பொய் தானே சத்தியத்து மேலேயே நீங்க சந்தேகப்பட்டா நான் வேற எந்த சாட்சியங்க வச்சு நிரூபிக்க முடியும் வேற யார் சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன் உன்ன ராஜலிங்க கெடுக்கிறதுக்கு துணையா இருந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க வந்த ஒரு பக்தன் சொன்னதை கேட்டு தாண்டி நான் ஓடி வர்றேன் நான் நிச்சயமா சொல்றேன் நீ கெடுக்கப்பட்டவதான் கெட்டு போனவதான் ஓ முகத்துல முழிக்கிறதே பாவம் வானமுள்ளவ கழுத்துல தாண்டி மங்கல் ஏறணும் நீ கலங்கப்பட்டவ இந்த புனிதமான தாலி இனியும் கழுத்துல இருக்க கூடாது उनको उंगी உங்ககிட்ட கோதாவரில நின்னு சண்டை போற அளவுக்கு அவன் என்ன தாதாவா சோதா முதலாளி நம்ம துக்காரம் அண்ணன்கிட்ட சொல்லிட்டா காரியத்தை பக்கமா முடிச்சிருவாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா தலைமறையா உட்காந்துருக்க அதாவது எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் நீங்க இதையே ஏத்துக்கிறீங்க இதுகளையே ஏத்து விடுறீங்க என்ன பண்றது எல்லா பையனும் அப்படித்தான் இருக்கிறான் துக்காராம் அந்த பவானி பொண்ண உன் தோப்புல இருக்கிற குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்காக நாங்க போட்ட பிளான் அந்த சுந்தரம் பைலட் தெரியும் ஓ நீ என்ன பண்ற சந்தர்ப்பம் பார்த்து அந்த பைல மீட் பண்ற சரி மீட் பண்ணி ஓம் கண்ணதுர நான் அந்த பொண்ண கற்பழிச்சதா டூப் விடுறேன் தோஸ்த் அவன் நம்பணுமே நம்ப வைக்கலாமே எப்படின்னா இத பாரு அந்த பைல அடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அங்க நடந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரியாது இல்ல இந்த பொண்ண தான் அவனுக்கு சொல்லிடுறோம் அதே பிளேட் நாம திருப்பி போட்ட கரெக்ட் உங்களோட கூட்டு சேர்ந்து எத்தனை குடும்பங்களுக்கு வேட்டி வச்சிருக்கிறேன் இது எனக்கு சர்வ சாதாரணம் பிரிச்சறேன் பிரிச்சறேன் முதலாளி முதலாளி என்னடா மறந்துட்டீங்களா என்னடா அந்த ஆங்காங் பாட்டி இன்னைக்கு வரதா சொல்லி இருக்கான் இன்னும் சிலைய பேக் பண்ணாம இருக்கமே மறந்தே போச்சே துக்காராம் இந்த சிலையில தான் என் வாழ்க்கை அடங்கிருக்கு லாரி பணத்தை வாரி விட்டுக்கிறேன் ஆங்காங் பாட்டி சொன்ன மாதிரி பணத்தோட வந்துட்டான் நான் ராஜா நீ மந்திரி மந்திரி அப்ப நானே அலையாத எப்பவும் போல கூஜா என்னண்ணே நான் ஒண்ணே சலை எடுத்து பொட்டி கூட விட கைதே முதலாளி இது அநியாயங்க எதுடா சாமி சிலையை கடத்துறது பாவம் இல்லைங்களா அதுல இது அம்மன் சிலை அவ சீறி எழுந்தானா நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் விடமாட்டா பழி தீத்துருவா கொட அறிவு கட்டவன உன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கு இது அம்மன் சிலை என்ன மாதிரி பகுத்தறிவாதிக்கு ஐம்பன் சிலடா நீ உருக்கமா கும்பிடுவ நம்ம ஐயா உருக்கி வித்துருவாரு நீங்க என் முதலாளி நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு வேண்டிக்கிட்டு உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் நீங்க இந்த பாவத்தை செய்துகிட்டு இருக்கீங்களே மேலாவது மருவத்தூர் ஆவது ஐயா உனக்கு என்னையா நான் துரோகம் பண்ணு கை கிட்டினத வாய் கிட்டாம பண்ணிட்டிய ஆமா உனக்கு இருக்கிறது முக்கால பீரங்கியா மாடசாமி என்னமோ பத்து பைசா பழத்துக்கே இப்படி சொல்றியே நான் இன்னும் கொஞ்சம் வேகமா தும்மி இருந்தா நீ கூரைய பிச்சுக்கிட்டு மேல போயிருப்பீ
அப்போ உங்ககிட்ட பேசணும்னா மைதானத்துல இருந்தா பேசணுமா? இப்படித்தான் இன்னைக்கு ஆசையோட என் புண்டாட்டிய அழைக்க போனேன். நீரு? ஆமா நானே தான். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு. தும்மிட்ட கண்ண திறந்து பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்பறம் அப்பறம் என்ன, படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்டேன். அந்த களைப்புலையில நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லையேன்னு இப்ப புரியுது. யோ, பெரிய சாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன? எனக்கு கூட ஆசைதான். ஒருத்த யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிதமா கமலஹாசம் மாதிரி ஆயிடும்னு. நீ கமலஹாசம் மூஞ்சி அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் சொப்புன்னு குதிச்ச, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்ச பழகணும்னா நீர் இந்து மகாசமுத்திரத்தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி கற்பனை பண்ணி பாரு. நான் கோமணத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீஞ்சுகிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறவ என்ன நினைப்பான்? நீர் யானை என்ன நினைப்பான்? நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான். அது நினைச்சுதான் பயமா இருக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம், பத்தும் பத்தாதுக்கு ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுமா? ஐயா, புருஷனால கைவிடப்பட்டவனா? இப்படி பிச்சை எடுத்து இதுல வர்ற பணத்தை மேல்மருவத்தூர் அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தனா, மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ, முத முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. காணிக்க தானே வேணும். ஏதோ கொண்டு வர்ற. பத்து, இருபது, முப்பது, நாற்பது ரூபா பெரிய காணிக்கதான். அம்மா, அம்மனுக்கு ஆயிரம் ஆயிரமா கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது நாற்பது ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. யாராவது ஓடி வாங்களே, ஓடி வாங்களேன். ஏண்டு சுடுதல்ல விழுந்த சுண்டலி மாதிரி குதிச்சுக்கிட்டு நிக்கிற? அங்க பாருயா, நம்ம மகன தேடு பட்டி அவன் மயங்கி போய் கிடக்கான். மகனே, உன்னை தேன் கொட்டிடுச்சா? எந்த தென்றா கொட்டினது? செந்தேடா, கருந்தேடா, நீட்டு வாக்காளியா? சொல்லுடா மகனே, சொல். அட பாவி மனுஷா, மவன் மயங்கி போய் கிடக்கா, மனநீதி சோழ மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்க. எந்திரியா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டி வா. வைத்தியரை கூப்பிடவா? இந்த நேரம் பார்த்து என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி வைத்தியரை கூப்பிடுறது? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு. இந்தாயா, ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்தா அஞ்சோ பத்தா கடன் வாங்கிட்டு வாயா. ஊர் ஊர்ல அறுத்தலைக்கு சுண்ணாம தர மாட்டான். நான் எவங்க ஐயா அறுத்து சுண்ணாம கொண்டு வர்றது? வாய் நிறைய பல்லு இருக்குல்ல, அதை காட்டி வாங்கிட்டு வா. போ மாடசாமி, இப்ப என்ன பண்றது? உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே. உன் நிலைமை இப்படி ஆகணும். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, பாவம் இவன் குழந்தைய தேள் கொட்டிடுச்சான். ரொம்ப ஆபத்தான நிலைமை. அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல, ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அடப்பாவுமே, அம்மனுக்கு காணிக்கேன்னு சொன்னதும் இருந்த நாற்பது ரூபாயே எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த நிலைமை? இது பாருங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. நீங்க காணிக்கையா செலுத்துற நாற்பது ரூபாயை உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போங்க. பரவாயில்ல, நான் வேற எங்க சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல மரசாமி, மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற பணம் எல்லாம் ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது. நீயும் மருத்துவத்துக்கு தானே கேக்குறேன். வாங்கிக்கலாம். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா? நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லமா, அத்தனையும் வெறும் காகிதம். காகிதமா? பணம் தானே போட்டு
ஏன் போய் சொல்றீங்க? இதோ நீங்க போட்டு 40 ரூபாய். அம்மா பராசக்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உண்டியல வெறும் காயில தான போட்டேன். எப்படி பணமா மாறிச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அம்மா இந்த பாவிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுமா? இனிமே ஓ மாதிரி பக்தர்களை ஏளனம் செய்ய மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். அந்த மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல சத்தியமா? தவறுக்கு வருந்தவங்களே அந்த தாய் நிச்சயமா மன்னிப்பா. இந்தாங்க இந்த பணத்தை எடுத்து. பரவாயில்ல, நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு. நான் தரல, அந்த தாய் தர வச்சுக்கங்க. பரவாயில்லையா, வாங்கிட்டு போ. அம்மா ரொம்ப நன்றிமா. உன் நல்ல மனசுக்கும் ஒரு குறைய வராது. நீ கூடிய சீக்கிரம் உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துறமா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு என் பிரதத்தை கெடுத்து அந்த தாயோட கோபத்துக்கு ஆளானீங்க. தாயாவது பேயாவது அம்மாங்கிறது ஒரு வியாதி, உடம்பு உஷ்டம் ஆனால் தன்னால வருது. இதுக்கும் ஆத்தாளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? வேண்டாங்க, ஏற்கனவே நெருப்போடு விளையாடி ரணமாந்து போதுங்க. மேலும் அந்த தாயை பழிக்காதீங்க. தாய் தாயின்னு இப்படி நாயா அலையறிய? அந்த தாய் கிட்ட போய் என் புருஷன் வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டாரு, அதனால கொஞ்சம் பணம் கூடன்னு கேட்டு வாய்ப்பாயம் பாக்கலாம். நமக்கு நல்ல நேரம் வரும்போது என்ன தானா வரும்? அந்த கதை விடாதடி, அந்த கதை விடாத. அபிராமப்பட்டிருக்காக அமாவாசை அன்னைக்கு நலாவை கொண்டு வந்தா உங்க ஆதிபரா சக்தின்னு புருடா விட்டுகிட்டு தெரியுறீங்களே. எனக்கு பௌர்ணமி வேணாம், பணம் வந்தா போதும். நான் சொல்றது பேசாத கோவலிய, வர்றப்ப பணத்தோட வரணும். இல்ல நீ இல்ல வாத்தாடல்ல ஓடி. அக்கா என்ன இது அநியாயம்? இந்த வீட்டுக்கு இதுதான் நியாயம். என் கழுத்துல தாலி ஏறினன்னைக்கு நான் கைதி ஆயிட்டேன். எனக்கு இது பழகி போயிடுச்சு. உங்க புருஷன் சம்பாதித்து இழந்து தவிக்கிறாரு, நீங்க உங்க சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீங்க. இந்த ரெண்டையும் தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அது எப்படி உன்னால முடியும்? அந்த பராசக்தியோட கிருபையால எனக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது. நான் கோயில்ல தினந்தோறும் பாடுறதை கேட்ட பல பெரியவங்க என்ன அன்னையோட எல்லா கோயிலையும் வந்து கச்சேரி செய்யும்படி கேட்டாங்க. நான் அப்ப இருந்த சூழ்நிலையில அதை மறுத்துட்டேன். ஆனா இப்போ உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கற்பகம்? ஆமாக்கா, அன்னையோட சன்னிதானத்துல என்னோட முதல் கச்சேரி ஆரம்பிக்க போறேன். கேள்விப்பட்டேன், அதனால்தான் உன்னை கூட்டு வந்தேன். இந்த கற்பகம் போய் கொடுத்து. காட்சி கொடுத்து என்ன புண்ணியவானாக்கிட்டே. உன் கருணையே கருணம்மா, உன் கருணையே கருணை. நான் செஞ்ச பாவம் கொஞ்ச நெஞ்சமில்லை, எல்லாத்துக்கும் மேலா
மெத்த தாய போல எனக்கு உயிர் கொடுக்க வந்த கற்பகத்தை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சேன். ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவிக்கு இந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது. ராஜேஸ்வரி என்ன மன்னிச்சு, நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டு மனைவியா மட்டுமில்ல கேவலம் மனுஷ ஜென்மமா கூட மதிக்காம வாழ்க்கையை நரகமாக்கிட்ட இந்த பாவிய மன்னிச்சிடுமா, இந்த பாவிய மன்னிச்சிடு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க மனுஷனா மாறணும், எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நான் மருவத்தூரால வேண்டாத நாளே இல்ல. இப்ப என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு, எனக்கு இதுவே போதும், இதுவே போதும். நான் திரும்பியும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன், அதை நினைக்கிறப்பத்தான் எனக்கு வேதனையா இருக்குப்பா. எப்படி சொல்றீங்க? நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தூக்கு மேடைக்கு போறத பத்தி கூட கவலைப்படல. ராஜேஸ்வரி உன்னை விதவ கோலத்துக்கு ஆளாக்கிட்டு போக போறேங்கிறத நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நதி வழி கூட மாத்திடலாம், விதி வழியை மாத்த முடியுமா? ஆனா நிரபராதியான சுந்தரத்தோட மனைவி தன் மாங்கல்ய திழக்க போறத நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம், என் மாங்கல்யம் காப்பாற்றப்படும் மனசார நம்பி இந்த சன்னிதானத்துக்குள்ள சரணடைஞ்சேன். என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு, என் புருஷன் என்னோட வந்து சேர்ந்துட்டாரு. அப்படின்னா சுந்தரத்துக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? விடுதலை கிடைச்சது மட்டும் இல்ல, நான் நிரபராதிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. பவானி கழுத்துல நான் கட்டின தாலி இந்த பராசக்தி போட்ட பிச்சை கொடுத்து அவளே அதை பறிச்சிருவாளோன்னு பயந்தேன். ஆனா இந்த தர்ம தேவதை சத்தியத்தை காப்பாத்திட்டான், என் சாவை தடுத்து நிறுத்திட்டான். சுந்தரம் கற்பகத்தை கொலை செஞ்சது நான், நான் இன்னும் போலீஸ்ல சரணடையில. உனக்கு எப்படிப்பா விடுதலை கிடைச்சது? யாராலப்பா விடுதலை கிடைச்சது? என்னாலதான், நான் உயிரோடு இருக்கிறப்போ இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? கற்பகம் நீ உயிரோடவா இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படிமா எப்படிமா நீ பழச்ச? கொலை நடந்ததா சொல்லப்பட்டதுக்கு முதல் நாள் ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து என் உயிருக்கு ஆபத்து வர போறதாவும் யாருக்கும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிடணும்னு ஆணையிட்டா. நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். அம்மா என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு என் கனவுல வந்து சொன்னது நான் கனவாவே நினைக்கலம்மா, நீ எனக்கு கருணையோட காட்சி தந்ததாவே நினைக்கிறேன். அம்மா உன்னுடைய அருள் வாக்குதா எனக்கு உயிர் மந்திரம். அம்மா உன் வாக்குப்படி நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போறேன். ஆடி பூர திருநாள் அன்னைக்கு உன் அங்க பிரதர்ஷன அருங்காட்சியை காண நான் திரும்பி வருவேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. யாருக்கும் சொல்லாம நான் கோயில் இருந்து புறப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மனோட அத்தனை ஸ்தலங்களுக்கும் போயிட்டு ஆடி பூர திருவிழாவுக்காக திரும்பி வந்தப்பதா சுந்தரத்துக்கு தூக்குங்கிற செய்தியை பேப்பர்ல பார்த்தேன். உடனே போய் நான் சுந்தரத்தை காப்பாத்தினேன். அப்படின்னா கச்சேரி முடிஞ்சு வர்றப்போ வழிமறிச்சு என்னால கொலை செய்யப்பட்டது நீ இல்லைன்னா அது யாரு, அது யாரு? இன்னுமாடா உங்களுக்கு புரியுது, எல்லாம் இந்த மருவத்தூர் தாயோட திருவிளையாடுதான். பக்தியான கற்பகத்தை காப்பாத்தணும், பாவியான நீ மனம் திரும்பும்படி ஒரு சம்பவம் நிகழணும், அதே சமயம் இல்லாத பழைய மனைவி மேல சுமத்தின சுந்தரம் செய்யாத குற்றத்துக்கு ஆளாகி அந்த தவறை உணரணும். இத்தனையும் நடக்க இவ நடத்தின நாடகம் தான் அத்தனையும். கச்சேரி முடிச்சு கார்ல கற்பகமா வந்தது, வேற யாரும் இல்ல.